செந்தில் குமார். இன்னைக்கு வந்து நம்ம பெரிஃபெரல் நியூரோபதி, அது நரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒயிட் போர்டில் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இத்தனை நாள் நம்ம அந்த ஹெல்த் அவேர்னஸ் வீடியோஸ் எப்படி போட்டோம்னா நான் பேசுவேன், அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் நம்ம வீடியோஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒயிட் போர்டில் நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் செக்ஷனில், ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது நல்லாயிருக்கு டாக்டர் அப்படின்றத நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நரம்பு தளர்ச்சி, ஸோ இப்போ நான் பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ நான் சென்ட்ரல்னு சொல்லிட்டு வந்து பெரிஃபரல்னா ஓரங்க, ஸோ கை கால். ஸோ இந்த கை கால் இது ரெண்டும் அந்த வீக்னஸ் நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதை நம்ம பெரிஃபரல் நியூரோபதினு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம பாதம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நரம்பு, ஸோ நரம்புன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் நரம்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நமக்கு நரம்பு அந்த நரம்புன்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த நரம்புக்கே வந்து ரத்த சப்ளை தேவைப்படுது, பிளட் சப்ளை அந்த நரம்புக்கும் தேவை. ஸோ அது வந்து ரத்த குழாய். ஸோ சில கண்டிஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்த குழாயில் ஒன்றும் அடைப்பு ஏற்படும். ஸோ ரத்த குழாயில் ஒன்றும் அடைப்பு ஏற்படலாம், இல்லைன்னா ரத்த குழாய் சுருங்கி போகலாம். அந்த வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், வேசோனா வெசல், கன்ஸ்ட்ரிக்ஷன்னா சுருங்குறது. ஸோ ஒன்றும் ரத்த குழாய் சுருங்கலாம், இல்லைன்னா அடைப்பு ஏற்படலாம். ஏன் ரத்த குழாய் எதனால பாதிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்மலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நரம்பு வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த நரம்புக்கு வந்து, ஸோ இந்த ரெண்டு நரம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலை குறையுது, அதாவது நரம்பு தளர்ச்சி. ஸோ இந்த நரம்பு தளர்ச்சி வந்து காரணம் பார்த்துட்டோம், அதாச்சு ரத்தம் வந்து கம்மியாக வருது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது அதுக்கு, ரத்தம் ஏன் கம்மியாக வருதுன்றது அதை நான் படுத்ததில் சொல்லுவேன், என்னென்ன காரணம் நரம்பு தளர்ச்சி வருது. ஸோ இப்போ நரம்பு தளர்ச்சி, ஸோ என்ன நம்ம பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, டாக்டர் பாதம் குத்துற மாதிரி இருக்குது, அதாவது பிரிக்கிங் முள்ளு குத்துற மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. சில சமயம் கல் மிரிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில சமயம் சூடாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பாதம் வந்து இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பாதம் இப்போ தீயில் காயில் வச்சோம்னா எப்படி பாதம் கொஞ்சம் நம்மளை எரியும் எரியுதுன்னு சொல்லுவாங்க, இருக்குன்னு சொல்லுவாங்க, கால் மறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாமே வந்து இந்த நியூரோபதியில் ஒரு வகையான வழி. இந்த பாதம் குத்துறமாக இருக்குது, முள்ளு குத்துறமாக இருக்குது, நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சில சமயம் என்ன சொல்லுவோம், அந்த பஞ்சர் சாப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாச்சும் கால் தரையில் படாது ஆனால் தரையில் படுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்ட் சென்சேஷன். இந்த பஞ்சில் இப்போ பஞ்சு வச்சு காலை துடைச்சா ஒரு உணர்ச்சி இருக்கும், அந்த மாதிரி இருக்க மாதிரி சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே வந்து இந்த நரம்பு தளர்ச்சியில் ஒரு வகையான சிம்டம். பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வழி தான் கரெக்டு தான், பட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு உணர்ச்சியே தெரியாது. ஸோ இப்போ பாதத்தில் நம்ம தொடுறோம், அதான் அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. யூஸ்வலாக அந்த நரம்பு தளர்ச்சி நியூரோபதி இருக்குன்னா நம்ம அந்த டெஸ்ட் ஃபார் நியூரோபத்தின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த தின்ன வயர் மாதிரி வரும், அது வந்து பாதத்தில் ஒரு ஒம்பது இடத்துல குத்தி தெரியுதா தெரியுதான்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா டூனிங் ஃபோர்க், அந்த டூனிங் ஃபோர்க் கடிச்சு அந்த வைப்ரேஷன்ஸ் அது ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். ஸோ இந்த கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி தெரிய வழியே தெரியாது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம், நிறையா வழி பார்த்தோம். அது போக போக ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இந்த ரத்தம் சுத்தமாக வரதே மேபி நின்று போயிருக்கோம். ஸோ என்னாலும் பார்த்தீங்கன்னா வழியே தெரியாது, உணர்ச்சியே இருக்காது. ஸோ இப்போ அவங்க பாதம் வெறுங்கால் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சிவியர் நியூரோபதி, நியூரோபதி வந்து முத்தி போச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ ரோடு நடக்கிறாங்க, வெறுங்கால் நடக்கிறாங்க, தெரியாமல் ஒரு கல் குத்திக்குச்சு, அவங்களுக்கு வழி தெரியும் நான் கல் குத்துறது. பட் இங்கே வந்து அவங்களுக்கு அந்த இந்த ஸ்டேஜில் இருக்காங்க, உணர்ச்சியே தெரியல, அப்போ அந்த கல் குத்துறதே தெரியாது. ஸோ அவங்களுக்கு கால் புண்ணானதும் தெரியாது. ஸோ அப்படின்னா அந்த புண்ணு ஆல்ரெடி அவங்க சுகர் பேஷண்ட் ஒரு வச்சுக்கோங்க. ஸோ அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் சுகர் பேஷண்ட்டுக்கு புண் சீக்கிரம் ஆறாது. அது இல்லாமல் அவங்க அதை கவனிக்காமல் விட்டுறாங்க, புண் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல இந்த நியூரோபதினால. ஸோ இது வந்து எங்கே போய் முடியுதுன்னா, புண்ணு அவ்வளோ சீக்கிரம் ஆறாமல் சில சமயம் காலை எடுக்கிற மாதிரி கூட வந்துடலாம். ஸோ அதனால நியூரோபதி வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நியூரோபதி நம்ம ஒரு வருஷம் ஒரு காரணம் சொன்னால் சக்கரை ஒரு காரணம், பட் அது மட்டுமே காரணம். ஸோ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நரம்பு தளர்ச்சினா சக்கரை தான் அப்படின்னு நினைப்பாங்க, அது மட்டுமே காரணம். நிமோனிக் சொல்கிறேன், ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டெபிள் தஸ்ட், டெபிள்னா பிசாசி, தாகம். ஸோ புரியறதுக்காக, ஸோ இப்போ பிசாசிக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ ஆனால் என்ன எதுக்கு பிசாசு சொல்கிறோன்னா, ஸோ அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரஸ் இது இந்த நியூரோபதி. ஸோ இங்கேயே நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, அதுக்கு தேவையான ரத்தம் அதான் அதுக்கு அதனோட தாகம், அந்த அதுக்கு தேவையான ரத்தம் கிடைக்க மாட்டேங்குது நிறைய காரணங்கள்னால. ஸோ அந்த காரணங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம், அதான் டெபிள் தஸ்ட். ஸோ இங்கேயும் தாகம், அந்த ரத்தம் தேவையான ரத்தம் கிடைக்கல. ஸோ ரத்த தாகத்தில் இங்கே இருக்குது நரம்புங்க. ஸோ இங்கே வந்து டி ரொம்ப ரொம்ப முக்கியம், கிட்டத்தட்ட பெரும்பாலான நரம்பு தளர்ச்சி ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா சக்கரை தாங்க. ஸோ அதே காரணம் அந்த டயக்ராம் பாருங்கள்,
இப்போ சக்கரைனா அங்கே நிறைய சக்கரை இருக்கும் ரத்த குழாயில். ஸோ நிறைய சக்கரை இருக்கும்போது அது நீங்கள் பாதத்துன்னு வரும்போது ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ இங்கே அந்த பிரான்ச்சஸ் இது வந்து டேரக்டாக ரத்த குழாய் வந்து உங்களுக்கு பாதத்துக்கு ரத்தத்தை கொடுக்காது. அந்த ரத்த குழாயில் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன சின்ன ரத்த குழாய் தான் ரத்தத்தை கொடுக்கப்படும். அங்கே உங்களுக்கு சக்கரை நிறையா இருக்குது, சுகர் பேஷண்ட் சக்கரை நிறையா இருக்குன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ரத்தம் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நரம்பு தளர்ச்சி ஏற்படும். ஸோ டயாபெட்டிஸ் டி. அடுத்தது இ, எத்தனால். எத்தனால் ஒன்றும் இல்லை, நம்ம மது இருந்தது ஆல்கஹால்னு சொல்கிறோம்ல, அதோட கெமிக்கல் நிறம் தான் எத்தனால். ஸோ அது ஒரு காரணம் ஆல்கஹால். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படும். சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் பேஷண்ட் கிளினிக் வருவாங்க இப்படி கையெல்லாம் ஆடும், நம்ம டக்குன்னு அடுத்த கேள்வி என்ன கேட்போம்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணம் இருக்குது. பட் ஒரு கேள்வி, நம்ம டக்குன்னு டெய்லி தண்ணி அடிப்பீங்களா, நிறைய தண்ணி போடும். ஸோ நம்ம நிறைய தண்ணி அளவுக்கு மீறி மது இருந்துன்னா அந்த நியூரோபதி வரலாம். ஸோ எத்தனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி, விட்டமின். இது நம்ம காமனாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நரம்பு தளர்ச்சினா டக்குன்னு நம்ம மோஸ்ட்லி பேஷண்ட்ஸே சில சமயம் கேட்பாங்க, டாக்டர் கை காலெலாம் வீக்காக இருக்குது, ஒரு மாதிரி நரம்பு தளர்ச்சியாக இருக்குது, நடுங்குது, எனக்கு ஒரு பீட்டல் ஊசி போடுங்கலாம் கேட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் அதுதான் காரணம் சொல்ல முடியாது. பட் B1, B6, B12 விட்டமின் குறைபாடும் நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு காரணம். ஸோ வி. அப்புறம் ஐ பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன். ஸோ சம்டைம்ஸ் நிறைய இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனில் கூட நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம். எல் வந்து அந்த டெவிலுக்காக சொல்கிறேன், லெப்ரசி இப்போ நம்மளுக்கு கிடையாது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பட் அந்த நரம்பு தளர்ச்சி பற்றி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அப்படி தேர்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ டெவில் தோ இங்கே எழுதுறேன், தேர்ஸ்ட்டு, தைராய்டு. ஸோ தைராய்டு குறைபாடு இருந்தால் நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம். சம்டைம்ஸ் ஹெரிடிட்டரி, சில சமயம் ஜீன்னால் கூட நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரேர் ப்ராசஸ். ரொமட்டாய்டு அதான் வாதம், இதே வந்து மோனோ ரொமட்டாய்டுன்னு சொல்லுவோம். அதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாயிண்ட்டில் அந்த வாதம் வீங்கி ஏற்படுதுன்னா அந்த இடத்துல நரம்பு தளர்ச்சி ஏற்படலாம். அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன பொறுத்தவரையும் ஸ்மோக்கிங் தான், புகை பிடிக்கிறது. ஸோ ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ சிகரெட்டோ இதில் வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த நிக்கோட்டின்னு சொல்லுவோம். ஸோ நிக்கோட்டின் என்ன பண்ணால் மறுபடியும் இந்த ரத்த குழாயை வந்து சுருக்கும். ஸோ ரத்த குழாயை சுருக்கிறதுனால அது கொடுக்க வேண்டிய ரத்தம் வந்து நரம்புக்கு கம்மியாகும். ஸோ நரம்புக்கும் ரத்தம் தேவை, அதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ ஸ்மோக்கிங் நான் வச்சுக்கோங்க. இன்னொரு டீ வந்து டாக்ஸின். ஸோ டாக்ஸினா சில பாய்சன் மாதிரி சம்டைம்ஸ் இந்த மெட்டல்ஸ்லாம் சொல்லுவாங்க சார், இந்த ஆர்சினிக், சம்டைம்ஸ் ஈவன் அந்த ஃபிட்ஸுக்கு கொடுக்குற ட்ரக்ஸ் சொல்லுவோம், அந்த ஃபினிடான் சொல்லுவோம், அதுவும் நம்ம ஓவர் டோஸ் எடுக்கிறோம் இல்லை ஆர்சினிக். ஸோ நான் சிம்பிளாக அந்த நியூமோனிக்ல சொல்லிட்டு அதை பாருங்கள், டெவில் தர்ஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து என்ன நடக்குதுன்னா இந்த மெக்கானிசம் தான். ஸோ ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது, இந்த இது இதெல்லாம் காரணம். ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுக்கு சக்கரை மட்டுமே காரணம் கிடையாது, நிறைய காரணம் இருக்குது. அதை தான் நான் ஒன்றுனா சொன்னேன், இவ்வளோ காரணங்கள் இருக்குது. ஸோ நான் வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா நரம்பு தளர்ச்சினா சக்கரை மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ இவ்வளோ காரணம் டெவில் தர்ஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக. ஸோ இப்போ ஈனா எத்தனால் அப்படின்னு ஞாபகம் வந்துடும், ஆர்னா ரொமட்டாய்டு, எஸ்னா ஸ்மோக்கிங். எப்படி இதை குணப்படுத்துறது? ஸோ இந்த பெரிஃபெரல் நியூரோபதி நரம்பு தளர்ச்சி எப்படி குணப்படுத்துதுன்னா இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது, எதனால ஏற்படுதோ அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ சக்கரை என்னாலேனா சக்கரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நார்மல் சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 110 நீங்கள் 110 கூட கொண்டு வரணும், சாப்பிட்ட அப்புறம் 140 நீங்கள் 140-150 கூட கொண்டு வரணும். அதே மாதிரி நீங்கள் புகை பிடிக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி ஏற்படுதா, நீங்கள் சிகரெட் பிடிக்கிறதோ வீடி பிடிக்கிறதோ நிப்பாட்டணும், அதிகமாக தண்ணி அடிக்கிறதுனால ஏற்படுதா, தண்ணி அடிக்கிறத ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் என்ன காரணன்றதை கண்டுபிடிக்கணும், இதில் என்ன காரணம் DEVIL. ஸோ இதில் என்ன காரணம் கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை ட்ரீட் பண்ணணும், அதுதான் ஆப்ஷனே கிடையாது. அது இல்லாமல் நான் எப்பவுமே சொல்கிறேன் அந்த 3D, டயட், எக்ஸசைஸ், டிசிப்ளின், அதை மூணாக ஃபாலோ பண்ணால் கூட ஓரளவுக்கு இதனால் ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லேட்டர் ஸ்டேஜ் போச்சுன்னா அது குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் நரம்பு தளர்ச்சி வீடியோ நான் போடணும்னு நினச்சதே ஒரு முக்கியமான காரணம், நீங்கள் ரொம்ப லேட்டாக விட்டீங்கன்னா திருப்பி நார்மல் கொண்டு வரது கஷ்டம். ஸோ அது வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஸோ நரம்புலாம் ரீஜென்ரேட் ஆகிற கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இந்த நரம்பு தளர்ச்சி சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், இல்லை ஃபுட் கேர் சிம்பிளாக சொல்லணும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டயபெட்டிக் ஃபுட் கேர், ஸோ இந்த பாதம் நம்ம எப்படி பார்த்துக்கணும்ன்றதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.